வணக்கம். இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்கள். வஞ்சமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். டிஆர்பி தேர்வில் இடம்பெறும் மிகவும் முக்கியமான வினாக்கள் யூனிட் 1 திருப்புதல். திராவிட மொழிகளில் காணப்படும் மிக பழமையான நூல் தொல்காப்பியம். விளக்க மொழியியலின் பொற்காலம் 20ஆம் நூற்றாண்டு. வரலாற்று ஒப்பு மொழியியலின் தந்தை கிரீம். நீலகிரி மாவட்டத்தில் வாழும் பழங்குடி மக்கள் பேசும் மொழி தோடா. தூக்கும் வண்ணமும் பொருந்திய பாடல்களின் தொகுப்பு 10. திராவிட மொழி குடும்பங்கள் 3. அவை தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். தென் திராவிட மொழிகள் தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா. நடு திராவிட மொழிகள் தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலாமி, நாய்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதாபா, கோண்டி, கோயா. வட திராவிட மொழிகள் குரூக், மால்தோ, பிராகுய். மேலே கூறப்பட்ட 24 மொழிகள் தவிர தற்பொழுது சேர்க்கப்பட்ட எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா, இந்த 4 மொழிகளையும் சேர்த்து 28 மொழிகள். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். தமிழ் மொழியின் மிக பழமையான நூல் தொல்காப்பியம். இதனை தொடர்ந்து எழுதப்பட்ட இலக்கிய நூல் சிலப்பதிகாரம். தமிழ் இலக்கணத்தை லத்தீன் மொழியில் எழுதியவர் கோல்டா பல்சாரா. சொற்களின் இன்றியமையாத பகுதி வேர் சொல், அடிச்சொல் என்கிறோம். தமிழ் வடமொழியின் மகள் அன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி என்றவர் கால்டுவெல். சமஸ்கிருத கலப்பின்றி தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி தமிழ் மொழி என்றவர் கால்டுவெல். தமிழுக்கும் இந்தியாவில் பேசப்படும் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் கால்டுவெல். திராவிட மொழியியல் பேரறிஞர்கள் பர்வோவும் யமனோவும் இணைந்து வெளியிட்ட அகராதி திராவிட சொற்பிறப்பியல் அகராதி. தமிழ் மொழியை பிற திராவிட மொழிகளுடன் ஒப்பிட்டு ஆய்வு செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும் அகராதி திராவிட சொற்பிறப்பியல் அகராதி. கிரேக்கர்கள் மன்னார் குடாவை கெல்சி குடா என்று வழங்கினர். சீனாவில் இருந்து வந்திருக்க வேண்டும் என்று கருதப்படுவோர்கள் ஆஸ்ட்ரிக் மொழி பேசுவோர்கள். மார்வாடி இலக்கியங்களையே ராஜஸ்தானி இலக்கியங்கள் என்று அழைக்கிறோம். தமிழகத்திலும் ஆந்திராவிலும் நெசவு தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் பேசும் மொழி சௌராஷ்டிர மொழி. கொங்கணி மொழி பேசுபவர்கள் கோவா, மகாராஷ்டிரா கடற்கரை பகுதியை சார்ந்தவர்கள். தேவநாகரி எழுத்தை அபுகிடா வகையை சார்ந்தது என்று அழைப்பார்கள். பல்லவர்கள் பயன்படுத்திய கிரந்த எழுத்து முறை பல்லவ கிரந்த எழுத்து முறை என்று அழைத்தனர். இந்தோ ஆரியர்கள் பேசிய மொழி பிராகிருதம், பாலி, சமஸ்கிருதம். சப்த சிந்து நதி பாயும் இடம் பஞ்சாப். இந்நிலப்பகுதியில் வாழ்ந்தவர்கள் ஆரியர்கள். கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சிறந்த வடமொழி எழுத்தாளரான குமரிலப்பட்டர் என்பவர் தென்னிந்திய மொழியினரை குறிக்க ஆந்திர திராவிட பாஷா என்ற தொடரை பயன்படுத்தி உள்ளதாக கால்டுவெல் குறிப்பிடுகின்றார். ஆனைமலை பகுதியில் வாழும் இருளர்கள் வட்டக்காட இருளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். பேராசிரியர் சுவலவில் இருளர்களை பற்றி விரிவாக ஆராய்ந்தார். நன்றி.